செந்தில் பாலாஜி மதுவிலக்குத்துறை அமைச்சரானதுக்கு அப்புறமா தான் நடக்கிற மாதிரி எதிர்கட்சிகள் எல்லாம் பேசுகிறாங்களே, என்ன திடீர்னு செந்தில் பாலாஜி இவ்வளோ டார்கெட் பண்ணுறாங்க? செந்தில் பாலாஜியை ஏன் எதிர்கட்சிகள் டார்கெட் பண்ணுறாங்க அப்படின்னா, ஒன்று வந்து பாஜக தான் மெயின் டார்ச்சர். அதிமுகவில் வந்து ஒரு ஆரம்ப காலத்துலேருந்தே கொஞ்சம் எடப்பாடியோட உரசல் இருக்குது. ஸோ இந்த ரெண்டு விஷயங்களும் வந்து அவருக்கு பிரதானமாக இருக்கும். செந்தில் பாலாஜி வீழ்த்துவதற்கு அதிமுகவும் தயாராக இருக்கிறது, பாஜகவும் தயாராக இருக்கிறது. அதிமுகவை வீழ்த்தணும், பாஜகவை வீழ்த்தணும், கண்டிப்பாக செந்தில் பாலாஜி டார்கெட் தான் செய்யப்படுவார், ஒரு வழி இல்லை. அதாவது இந்த ஊழல் வந்து இதுக்கு வந்து ஒரே காரணம் கட்சி தலைமை அனுமதிப்பு தான். முன்னாள் நிதி அமைச்சர் பிடிஆர் வெளிப்படையாகவே சொன்னார், நிறைய விஷயங்கள் வந்து டாஸ்மார்க்கில் மணி லீக்கேஜ் இருக்குன்னு அவ்வளோ வெளிப்படையாக பேசும்போது அப்போது அங்கே ஏதோ பிரச்சனை இருக்குன்னு தான் நம்ம புரிஞ்சு. அதாவது என்ன நடக்குதுன்னா, ஏன் குற்றச்சாட்டு வருகிறன்னு சொல்கிறேன், 24 மணி நேரமும் கடைகள் திறந்துக்கு பார் திறக்கப்படுகிறது, விற்பனை செய்யப்படுகிறது, கூடுதல் விலைக்கு விற்கப்படுகிறது. தமிழ்நாடு முழுவதும் அவர் இந்த பூத் கமிட்டி ஸ்ட்ரென்தன் பண்ணுறேன்னு சொல்லி இந்த ஃபண்டு டீசென்ட்ரலைஸ் பண்ணி அனுப்புகிறார்ல, அதை வந்து திமுக இருக்கிற பரம்பரையாக இருக்கிற பல மாவட்ட அமைச்சர்கள் மாவட்ட செயலர்கள் எதிர்த்தார்கள். ஸோ இந்த தேர்தல் நெருங்க இன்னும் அவர் மேலே கூடுதலாக ப்ரெஷராக இருக்க வாய்ப்பு இருக்காது. சிபிஐ வழக்கு கேட்டாங்கன்னா அவருக்கு நெருக்கடி தான். அவருடைய எதிர்காலம் கண்டிப்பாக சிபிஐயிடம் தான் இருக்கிறது. ஒன் இண்டிய அரசியல் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய அரசியல் களம் நிகழ்ச்சியில் நம்மோடு மூத்த பத்திரிகையாளர் திரு குபேந்திரன் இணைந்திருக்கிறார். அவரை வரவேற்று நிகழ்ச்சிக்குள் போகலாம் சார். வணக்கம் சார். வணக்கம் சார். என்ன சார், பிடிஆருக்கு அப்புறமா மத்திய அரசு, அதுக்கப்புறம் எதிர்கட்சிகளோட ரேடார் செந்தில் பாலாஜி பக்கம் திரும்பிடுச்சு போல இருக்கு. தொடர்ச்சியாக டார்கெட் செய்யப்படுறாரு, பல விஷயங்கள்ல டாஸ்மார்க்ல பாட்டில் 10 ரூபா வைக்கிறது. செந்தில் பாலாஜி மதுவிலக்குத்துறை அமைச்சர் ஆனதுக்கு அப்புறமா தான் நடக்கிற மாதிரி எதிர்கட்சிகள் எல்லாம் பேசுறாங்களே, என்ன திடீர்னு செந்தில் பாலாஜி இவ்வளவு டார்கெட் பண்றாங்க? இதுக்கு ரெண்டு வித பதில் இருக்கு. செந்தில் பாலாஜியை ஏன் எதிர்கட்சிகள் டார்கெட் பண்ணுறாங்க அப்படின்னா, ஒன்று வந்து பாஜக தான் மெயின் டார்ச்சர் அவருக்கு. அது வந்து அரவக்குறிச்சியில் அண்ணாமலை அவர்கள் தோற்றதற்கு பிறகு கொங்கு மண்டலத்தில் திமுக வந்து ஒரு பலவீனமான கட்சி, அப்படிப்பட்ட நிலையில் ஒரு மாபெரும் வெற்றி பெறுகிறார் உள்ளாட்சி தேர்தலில், 96% வெற்றி. அதாவது திமுக கோட்டை என்று சொல்லப்படுகிற சென்னையில் கூட உள்ளாட்சி தேர்தலில் அத்தனை பெரிய வெற்றி கிடையாது. நீங்கள் கோயம்புத்தூரில் பார்த்தோம் அத்தனை இடம். ஸோ ஒரு பலகீனமான அந்த கொங்கு மண்டலத்தில் திமுகவுடைய வெற்றியை வந்து அந்த மாவட்ட பொறுப்பாளர் அமைச்சர் என்ற முறையில் அவர் வந்து வெற்றி பெற செய்திருக்கிறார். இது ஒரு காரணம். இரண்டாவது, அதிமுகவில் வந்து ஒரு ஆரம்ப காலத்திலேருந்தே கொஞ்சம் எடப்பாடியோட உரசல் இருக்குது. ஸோ இந்த ரெண்டு விஷயங்களும் வந்து அவருக்கு பிரதானமாக இருக்கும். செந்தில் பாலாஜி வீழ்த்துவதற்கு அதிமுகவும் தயாராக இருக்கிறது, பாஜகவும் தயாராக இருக்கிறது. ஸோ இதற்கு இடையில் செந்தில் பாலாஜி வந்துடைய வளர்ச்சி இருக்குல்ல, அது வந்து எல்லோராலும் ஏற்க முடியாத ஒன்று. திமுகவிலேயே சீனியர் அமைச்சர்கள், அதாவது பாரம்பரியமாக இருக்கிற திமுகவில் இருக்கிற முன்னணி அமைச்சர்கள், அவர்களே செந்தில் பாலாஜியுடைய வளர்ச்சி ஏற்க முடியல. ஸோ இத்தனை காரணிகள் செந்தில் பாலாஜி மீது இருக்கும்போது ஒரு எதிர்ப்பு என்பது இயல்பு தான். அது இந்த மதுபான விலை நீங்கள் சொல்கிறீங்க பாட்டிலுக்கு 10 ரூபாய்னு, அதிமுக ஆட்சியில் டாஸ்மாகில் பாட்டிலுக்கு எம்ஆர்பியில் மட்டும் விற்றாங்கன்னு சொல்கிறீங்களா? இல்லை அதுதான் இங்கே பிரச்சனை. அதனால தான் சொல்கிறேன். அதனால் நான் செந்தில் பாலாஜி வக்காலத்து வாங்கலை, நான் இருக்கிற கடந்த டாஸ்மாக் தொடங்கப்பட்ட காலத்தில் இருந்து இன்று வரை பாட்டிலுக்கு கூடுதல் விலை தான் வச்சு விற்றாங்க. 1 ரூபா 2 ரூபா 5 ரூபான்னு விலைவாசி ஏறுவது போல் இப்போ 10 ரூபா எக்ஸ்ட்ரா வாங்குறாங்க. அதுக்கு செந்தில் பாலாஜி மட்டுமே காரணம் டாஸ்மாகில் விற்பனைக்கு, இந்த கூடுதல் விற்பனைக்குன்னு சொன்னால் ஏற்றுக்க முடியாது. இல்லை சார், அதில் மது கொள்முதல் ஆலையிலேருந்து நேரே டாஸ்மாக்கு போய் பாருக்கு வராமல் நேரடியாக பாருக்கு வரதுனால அங்கே எக்ஸைஸ் டியூட்டி பே பண்ண மாதிரினால அரசுக்கு ஒரு 20,000 கோடி ரூபாய் அளவுக்கு இழப்பு ஏற்படுதுன்னு முன்னாள் நிதியமைச்சர் பிடிஆர் வெளிப்படையாகவே சொன்னார். நிறைய விஷயங்கள் வந்து டாஸ்மார்க்கில் மணி லீக்கேஜ் இருக்குன்னு அவ்வளோ வெளிப்படையாக பேசும்போது அப்போது அங்கே ஏதோ பிரச்சனை இருக்குன்னு தான் நம்ம புரிஞ்சுக்கணும். அதாவது நான் திரும்ப வரேன், அவர் பிடிஆர் சொன்னது அத்தனை நீங்கள் சொன்ன அத்தனை வலிமையான விஷயம் இல்லை. அவர் வந்து வரவேண்டிய வருமானம் குறைகிறதுன்னு சொன்னார். நீங்கள் சொன்ன மாதிரி வந்து டாஸ்மாக் ஒரு மதுபான ஆலையிலேருந்து தயாரிக்கப்படுகிற
மதுபானங்கள், பியர் ஆகட்டும், விஸ்கி ஆகட்டும், பிராந்தி ஆகட்டும், நேரடியாக கடைக்கு செல்வது என்பது முடியாத காரியம். அது வந்து நடக்கவே முடியாது. நான் திரும்ப சேலஞ்ச் பண்ணி சொல்கிறேன், செந்தில் பாலாஜிக்காக சொல்லுங்க, ஒரு ஒவ்வொரு மதுபான ஆலையிலும் அதன் பாட்டில்கள் ஏற்றப்படுகிற இடத்தில் எக்ஸைஸ் கமிஷனர் இருப்பார், அந்த உதவி ஆணையர் இருப்பார், ஒரு அசிஸ்டன்ட் கமிஷனர் இருப்பார், அவர் என்டாஸ் பண்ணதை ஏற்ற முடியும். இப்போ நீங்களே ஒரு மதுபான ஆலையுடைய உரிமையாளர்னு வச்சுப்போம், உங்கள் வீட்டு நிகழ்ச்சிக்கு நீங்கள் எடுத்து செல்வதாக இருந்தால், நீங்கள் பெரிய ஓனர், பியர் தயாரிக்கிறீங்க, பிராந்தி தயாரிக்கிறீங்க, விஸ்கி தயாரிக்கிறீங்க, உங்கள் வீட்டு கல்யாண நிகழ்ச்சிக்கு ஒரு 100 பாட்டில் தேவைப்படுகிறது என்றால், நீங்கள் போய் உங்கள் கார் எடுத்துக்கிட்டு தயாரிக்கிற பொருளை பாட்டில் வச்சுட்டு போக முடியுமா? உங்களுக்கு கீழே நீங்கள் ஓனர், நீங்கள் யாராவது ஒரு வேலைக்காரன் வச்சு தான் எடுத்துன்னு சொல்ல போகிறீங்க. உங்களுக்கு கீழே இருக்கிற சிஇஓ வேலைக்காரன் தான், சிஇஓ கீழே மேனேஜர் வேலைக்காரன் தான், மேனேஜருக்கு கீழே இருக்கிற பாக்ஸ் அந்த பேக்கிங் பண்ணுறவன் வேலைக்காரன் தான். ஸோ அவன் யார்கிட்ட, நீங்கள் யார்கிட்ட சொன்னாலும் ஒரு பாக்ஸிங் பேக் பண்ணுற ஒரு ஆள்கிட்ட வரும், அவன் வந்து அந்த லோகோ ஒட்டாமல், அந்த எக்ஸைஸ் அந்த ஸ்டிக்கர் ஒட்டாமல் பேக் பண்ணி வைக்கிறான்னு வச்சிங்களேன், 100 பாட்டில் பியர், 100 பாட்டில் பிராந்தி, விஸ்கி எல்லாத்துலேயும் 100 பாட்டில் ஓனர் வீட்டுக்கு எடுத்துகிட்டு போகிறதுக்கு ஒரு லாரியில் ஏற்றுறான், இல்லை காரில் ஏற்றுறான், டெம்போவில் ஏற்றுறான்னு வச்சிங்களேன், அவன் என்ன நினைப்பான்? அப்போது எக்ஸைஸுக்கு தெரியாமல் பாட்டில் எடுக்க முடியுன்றது யாருக்கு முடியும்? அங்கே இருக்கிற லேபருக்கு தெரியும், மேனேஜருக்கு தெரியணும், அதுக்கப்புறம் சிஇஓக்கு தெரியணும், அதுக்கப்புறம் தான் ஓனர், ஓனர் சொல்லி உத்தரவு போட்டால் இவ்வளோ பேரை கடந்து வரும், அதுக்கப்புறம் எக்ஸைஸ் கமிஷனர், அந்த அசிஸ்டன்ட் கமிஷனர், அவங்களுடைய உடந்தை அவங்களுடைய தொடர்பு இல்லாமல் ஒரு பொருள் வெளியே போக முடியாது. அப்படி இருக்கும்போது நேரடியாக உற்பத்தி செய்கிற இடத்திலிருந்து நேரடியாக விற்பனை மையத்துக்கு மதுபானங்கள் போகாது, ஒன்று ரைட்டா? அப்படி போச்சுன்னா நாளைக்கு அப்படி இல்லீகலாக ஒரு போதுன்னு வச்சிங்களேன், அந்த இடத்துல வந்து இப்போ கள்ளச்சாராய சாவுலாம் நடந்ததில்ல, பாட்டில் விற்கப்பட்டதுன்னு, அந்த பாட்டில் விற்கப்பட்ட கலந்து விற்கப்படுதுன்னு வச்சிங்களேன், அந்த கம்பெனி மாட்டிக்கும். இந்த அதனால தான் அந்த பேட்சு அந்த நம்பர்லாம் போட்டு அனுப்புறது. இது எப்படி இருந்தாலும் நாளைக்கு பெரிய அந்த அப்படி செய்தால் அந்த ஓனர் ஜெயிலுக்கு போயிடுவார், லைஃப் லாங் அந்த கம்பெனி சீல் ஆகிடும். ஸோ அது அல்ல, அது உண்மையல்ல, திரும்ப திரும்ப சொல்லப்படுகிறது. அதாவது என்ன நடக்குதுன்னா, ஏன் குற்றச்சாட்டு வருகிறன்னு சொல்கிறேன், 24 மணி நேரமும் கடைகள் திறந்துக்கு பார் திறக்கப்படுகிறது, விற்பனை செய்யப்படுகிறது, கூடுதல் விலைக்கு விற்கப்படுகிறது. இதே வேலை, இதே குற்றச்சாட்டு அதிமுக ஆட்சியில் இல்லைன்னு சொல்ல முடியுமா? நீங்கள் கூகுளில் கூகுள் எடுத்து போட்டு பாருங்க, கூகுள் எடுத்து போட்டு பாருங்கள். இதே விஷயம் வந்து எல்லா கடந்த ஆட்சி காலத்திலும் பார்கள் நள்ளிரவில் திறக்கப்பட்டன, கூடுதல் நேரம் திறக்கப்பட்டன, விடிய விடிய விற்கப்பட்டன, பல கடைகள், அதாவது பார் இருக்கிற கடை இருக்கிற பக்கத்தில் ஒரு 10 கடை தள்ளி ஒரு சைக்கிள் ஷாப்லேயோ இல்லை இந்த மெக்கானிக் ஷாப்லேயோ விற்கப்பட்டு இருந்தது, எல்லா ஆட்சி காலத்தில் நடக்கிறது, அவ்வளோதான். இப்போ ஏன் திமுகவுக்கு குறிப்பாக செந்தில் பாலாஜிக்கு எதிராக எல்லாரும் கிளம்புறாங்கன்னா, அது இருக்கிற இன்னைக்கு இருக்கிற எதிர்ப்பு. முதல்ல எதிர்கட்சியான பாஜக எதிர்ப்பு, அதிமுக எதிர்ப்பு, சொந்த கட்சி எதிர்ப்பு, இப்படி 3 கட்சி எதிர்க்குது செந்தில் பாலாஜி. காரணம், ஒரு கவுன்சிலராக இருந்து 95 ஒரு கவுன்சிலர், அப்புறம் அதிமுக, அமமுக, திமுக, முதல்ல அதிமுகவில் இருந்தாலும் கூட சொல்கிறாங்க வைகோ அங்கே கரூரில் கொஞ்சம் வலிமையாக இருக்கிற காலகட்டத்தில், அப்போ சின்னம் இல்லாமல் நின்றதுனால கவுன்சிலர், ஒன்றிய கவுன்சிலர் இருந்திருக்கார், இது உள்ளாட்சி கவுன்சிலர் இருந்திருக்கார். ஸோ இதெல்லாமே அவருக்கு வந்து 4 கட்சி மாறியிருக்கார், எம்எல்ஏ இருக்கார், அதிமுகவில் இருக்கும்போதும் தலைமைக்கு நெருக்கமாக இருந்தார், ஒரு வலிமையான துறை போக்குவரத்து துறை அமைச்சராக இருந்தார். ஜெயலலிதா 2016 ஆட்சிக்கு முன்பாக போக்குவரத்து துறை அமைச்சர்ந்து அவர் வந்து இறக்கி வைக்கப்படுகிறார், திரும்ப தேர்தலில் நிற்கிறார். ஆனால் ஜெயலலிதா இறந்து விட்டதால் அவருக்கு வந்து பெரிய அமைச்சர், ஏன்னா தேர்தல் 3 அவர் இடைத்தேர்தல் நடக்குதுங்க, அரவக்குறிச்சி 2016 சட்டமன்ற தேர்தலில் 3 கழித்து நடந்த தேர்தலில் எம்எல்ஏ ஆகிவிட்டார், ஆனால் அமைச்சராக முடியலை, ஜெயலலிதா இறந்து விட்டார். திரும்ப தினகரன் கட்சி திமுக, இப்போ சேர்ந்து 2018 5 திமுக இருக்கிற முன்னணி தலைவர்களே வருத்தப்படுகிற அளவுக்கு ஒரு வலிமையான 2 துறை கையில் வச்சுருக்கார், மின்சாரத்துறை, மதுவிலக்கு ஆயப்பிரிவு. ஸோ இதெல்லாம் இருக்கும்போது கண்டிப்பாக எதிர்ப்பு இருக்கும், இல்லைன்னு சொல்லாது, அவருடைய செயல்பாடுகள் விமர்சனத்துக்கு உட்பட்டவை தான், அதனால் எல்லா ஆட்சி காலத்தில் இருக்க தான் இப்போது இருக்கிறது. இதில் என்ன தவறுன்னு சொல்லிடுறேன், இந்த கடந்த ஆட்சி காலத்தில் அதிமுகவில், அதுக்கு முன்னாடி திமுக டாஸ்மாக் தொடங்கப்பட்ட காலத்திலிருந்து பார்கள் இல்லீகலாக இயங்கும். ஓகே, ஒரு சில கடைகளுக்கு மட்டும் பார்டெண்டர் கொடுத்துட்டு மற்ற போலீஸு, அரசியல்வாதிகள்,
அந்த அப்புறம் மதுவிலக்கு துறை அதிகாரிகள் எல்லாருக்கும் லஞ்சம் கொடுக்கப்பட்டு பார்கள் இல்லீகலாக நடக்கும் நடந்து கொண்டிருக்கிறது. இதுதான் நடந்து கொண்டிருந்தது. இதுக்கப்புறம் அந்தந்த மாவட்டத்தில் கடந்த அதிமுக ஆட்சியில் என்ன பண்ணாங்கன்னா, அது ஒரு புது வழிமுறை பண்ணாங்க. அதாவது தமிழ்நாடு முழுவதும் இருக்கிற பார்களில் இல்லீகல் பாரு, அப்புறம் கூடுதல் வருவாய், இதெல்லாம் வசூல் பண்ணி அந்தந்த மாவட்ட செயலாளர்கிட்ட கொடுத்தாங்க. அந்தந்த மாவட்ட செயலர், ஒன்றிய செயலர், கிளை கழக செயலர் எடுத்துக்கிட்டாங்க. இவர் என்ன தவறு செய்தார் என்றால், தமிழ்நாடு முழுவதும் டாஸ்மாக் மூலமாக கூடுதல் கிடைக்கிற வருவாய், அந்த பாரு, அப்புறம் இன்ன வர சில கமிஷன்கள், இதெல்லாம் வைத்துக்கொண்டு தமிழ்நாடு முழுவதும் பூத் கமிட்டியை ஸ்ட்ராங் செய்கிறேன் அப்படின்ற அடிப்படையில் தமிழ்நாடு முழுவதும் 3 மாதத்துக்கு ஒரு முறை ஃபண்டு வந்து அனுப்புகிறாங்க தலைமையிலேருந்து. இந்த சென்ட்ரலைஸ்டு கலெக்ஷன் இருக்குல்ல, அதுதான் இவருக்கு பிரச்சனை, இன்ற வரைக்கும் பிரச்சனை. அவர் உள்கட்சியில் இருக்கிற பிரச்சனை அதுதான். ஏன்னா இப்போ வந்து சில மாவட்டங்களில் டாஸ்மாக் வருமானம் கொடி கட்டி பறக்கும், அந்த மாவட்ட செயலாளர் எப்படி அதை ஏற்று விடுவார்? இப்போ திருப்பூர், சேலம் இந்த மாதிரி மாவட்டங்களில், கோயம்புத்தூர் இந்த மாதிரி மாவட்டங்களில் வந்து மதுபானம் வந்து கூடுதலாக இருக்கும். அதில் வருவாய் வந்து இந்த டாஸ்மாக்கு மற்ற இன்ன பிற செலவுகள், பார், ஏலம் விடுறது, டெண்டர் விடுறது, இதெல்லாம் அந்த மாவட்ட செயலாளர் பார்த்துப்பார், மாவட்ட அமைச்சர் பார்த்துப்பார், எம்எல்ஏ பார்த்துப்பார். இவர்களுக்கு கிடைக்கிற தொகை இருக்குல்ல, அது அவங்கவுங்க எடுத்துப்பாங்க, கட்சிக்கு பிரிச்சுப்பாங்க, கிளை கழகம் வரைக்கும் போவோம். இது எல்லா ஆட்சியும் நடக்கிறதான். ஆனால் இவர் என்ன பண்ணுறாரு, கலெக்ஷன் பண்ணி தமிழ்நாடு, இப்போ நாகப்பட்டினம் ட்ரை ஏரியா, ஓகே, தென்காசி ட்ரை ஏரியா, டெல்டா ட்ரை ஏரியா, அப்போ அங்கே இருக்கிற பூத் கமிட்டியெலாம் எப்படி ஸ்ட்ராங்காக இருக்கும்? அதிமுக தான் பூத் கமிட்டினா ஸ்ட்ராங்காக இருக்குது, திமுக பூத் கமிட்டி ஸ்ட்ராங்காக இருக்கணும், ஒரு மாடல் டிசைன் செக் பண்ணிட்டு தலைமை ஒத்துழைப்போட தான் இந்த செய்கிறார், தலைமை ஒத்துழைப்போட தான் செய்கிறார். அதுதான் அவருக்கு பிரச்சனை. இந்த பிரச்சனையினுடைய அடிநாதமே அதுதான், சென்ட்ரலைஸ்டு கலெக்ஷன் பண்ணாலே சிக்கல் தான். ஸோ அதில் சிக்கிட்டார், எதிர்கட்சிகள் சும்மா இருக்குமா? அதுவும் இப்போ வந்து அடுத்து வருகிற நாடாளுமன்ற தேர்தலில் கொங்கு மன்றத்தில் பாஜக 2 இடத்துல நிற்கும் குறைஞ்சது. அப்போ இவர் என்ன பண்ணுவார், இவருக்கு சவால் என்ன, பாஜக வீழ்த்த வேண்டும், அண்ணாமலை நிற்கிற வேட்பாளர்களை தோற்கடிக்க வேண்டும். அண்ணாமலையை கூட நிற்கலாம், அண்ணாமலை தான் நிற்க மாட்டேன்னு சொல்லிட்டாரு. செந்தில் பாலாஜிக்கு பயந்தான் நீங்கள் கேள்வி கேட்டீங்கன்னா, அதுக்கு என்கிட்ட பதில் இல்லை. அண்ணாமலை எம்பி தேர்தல் நிற்கலன்னு சொல்லிட்டார். ஸோ அதிமுகவை வீழ்த்தணும், பாஜகவை வீழ்த்தணும், கண்டிப்பாக செந்தில் பாலாஜி டார்கெட் தான் செய்யப்படுவார், ஒரு வழி இல்லை. அதாவது இந்த ஊழல் வந்து இதுக்கு வந்து ஒரே காரணம், கட்சி தலைமை அனுமதிப்பு தான். அது அதிமுக அனுமதிக்கிறது, திமுக அனுமதிக்கிறது, அதுதான். இப்போ இதில் பிடிஆர் மேலே இதே மாதிரி ஒரு சார்ஜ் வந்து ஆடியோ விவகாரம் வந்து, அவர் வந்து இப்போ சிஎம் வந்து அவரை பல டிசிஷனுக்கு நிறைய டிஸ்கஸ் பண்ணி அவரை வேற ஒரு இலக்காக மாற்றிட்டாங்க. இப்போ செந்தில் பாலாஜியும் அதே மாதிரி வேற இலக்காக மாற்றப்படுவாரா? சிஎமோட குட் புக்ஸ் இன்னும் செந்தில் பாலாஜி இருக்காரா? திமுகவுடைய தலைமைக்கும் குடும்பத்திற்கும் மிக நெருக்கமாக இருக்கிறார். எப்பவுமே வந்து அரசனிடம் வந்து சற்று விலகி இருக்கணும், அமைச்சர்களாக இருந்தாலுமே ஒரு 4-5 படி இறங்கி இருந்தால் சேஃபு. அவர் வந்து எப்பவுமே அவருக்கு வந்து எப்படின்னா புதுசு புதுசாக சிந்திக்கிறவர். அதிமுகவில் இருக்கும்போது இப்படி தான் வந்து தலைமைக்கு நெருக்கமாக இருந்தார், தலைமையினுடைய அந்த குடும்பங்களுக்கு யாருக்கு என்னென்ன வேண்டுமோ அதெல்லாம் செய்து கொண்டு நெருக்கமாக இருந்தார். அதுவே தான் அவருக்கு எதிர்ப்பு. அதாவது குறிப்பாக அந்த அதிமுகலையும் எதிர்ப்பு சம்பாதிச்சார். அவர் வந்து போக்குவரத்து அமைச்சராக இருக்கும்போது அந்த மாவட்டத்தை கையில் எடுத்துக்கொண்டார். ஸோ வந்து அப்புறம் மற்ற மாவட்டங்களுக்கும் அவர் செல்வாக்கு பரவியது. அது குறிப்பாக தங்கமணிக்கு பிடிக்கலை. தங்கமணி வந்து இப்போது முதலமைச்சராக எதிர்கட்சி தலைவராக இருக்கிற எடப்பாடி பழனிசாமியுடைய சம்பந்தி உறவு முறை. ஸோ அவர் தான் ஆதரிப்பார். ஸோ தங்கம் அங்கே வந்து அந்த மாவட்டத்தில் எம்ஆர் விஜயபாஸ்கர் வளர்த்து விடணும்ன்ட்டு தங்கமணிக்கு ஆசை. ஸோ இந்த மாவட்ட அரசியல் போட்டி அரசியலில் தான் தங்கமணிக்கும் செந்தில் பாலாஜிக்கும் எதிரே யுத்தம் வலுக்கிறது. ஸோ அதுதான் இப்போ எடப்பாடிக்கு வேறு வழி இல்லாமல் தங்கமணி ஆதரிக்கிற, தங்கமணி சொல்கிற விஜயபாஸ்கரை ஆதரித்தார். ஸோ இதெல்லாம் வந்து கூட்டி கட்சி பார்த்தீங்கன்னா ஒரு கடும் எதிர்ப்பு இருக்கிறது. சொந்த கட்சியிலும் எதிர்ப்பு இருக்கிறது, எதிர்கட்சியிலும் எதிர்ப்பு இருக்கிறது, பாஜகவில் எதிர்ப்பு இருக்கிறது. இதெல்லாம் மீறி அவர் எப்படி செயல்பட போகிறார்? செந்தில் பாலாஜி தொடர்ச்சியாக நீங்கள் சொல்கிற மாதிரி போக்குவரத்து அமைச்சராக இருக்கிற காலத்துலேருந்தே அவர் மேலே தொடர்ச்சியாக ஒரு சர்ச்சைகள் இருக்கும். ரெட்டலையை தலையில் கட்ட ஆரம்பித்து வேகமாக ஓடி பிரச்சாரம் பண்ணுறதுலேருந்து எல்லா தலைமைகளுக்கும் ஒரு நம்பிக்கையான ஒரு ஆள் செந்தில் பாலாஜி அப்படின்ற மாதிரியான ஒரு பேரை தான் வாங்கியிருக்காரு. ஸோ அப்படி இருக்கும்போது இப்போது அவர் மேலே வைக்கிற விமர்சனமாகட்டும், இதெல்லாம் ஒரு அரசியல் காரணம், முதல்வர் இதெல்லாம் காது கொடுத்து கேட்பாரா, இதெல்லாம் கன்சிடர் பண்ணுவாரா? ஏன்னா செந்தில் பாலாஜியும் இவங்க என்னென்ன சார்ஜ் வச்சாங்களோ அதுக்கான நடவடிக்கைகளை இப்போ எடுத்துகிட்ருக்காரு. அப்படிங்கும்போது சிஎம் இதை எப்படி ஹேண்டில் பண்ணுவார்னு நினைக்கிறீங்க? இல்லைங்க, சிஎம் வந்து அவருக்கு வந்து ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா மின்சாரத்துறை வந்து அவருக்கு கொடுக்கப்படுவதாக இல்லை. ஓகே, திமுக ஆட்சி வந்தபோது மின்சாரத்துறையும் மின்சாரத்துறை தங்கம் தென்னரசுக்கு போவதாக இருந்தது, தொழில்துறை டிஆர்பி ராஜாவுக்கு போவதாக இருந்தது ஆரம்பத்தில் முதல்லையே.
ஆனால் இந்த பிரச்சனை இது என்ன காரணம்னா, இவர் வந்து இல்லை இல்லை தங்கமணி வைத்திருந்த அந்த மின்சாரத்துறை மதுவிலக்கு ஆய தீர்வு இந்த இரண்டும் தனக்கு வேண்டும் என்று கேட்டு பெற்றார். தங்கமணியுடைய எதிர்ப்பரசியலில் நானும் வாங்கணும், அந்த துறை எனக்கு வேண்டும் அப்படின்னு வாங்கினார். அது கண்டிப்பாக திமுகவில் அது கிடைச்சது, அவர் கேட்டதும் கிடைத்தது. ஸோ அவருக்கு கொடுக்க வேண்டிய துறை தான் போயிடுச்சுன்னு தொழில்துறை இவருக்கு தங்க தினசு கிடைக்குது. ஸோ கண்டிப்பாக இதில் வந்து எப்படின்னா, இவர் வந்து தலைமைக்கு நெருக்கமாக இருக்கிறார், புது புது திட்டங்கள் வகுத்து வியூகங்கள் வகுத்து இன்றைக்கு தமிழ்நாடு முழுவதும் அவர் இந்த பூத் கமிட்டியை ஸ்ட்ரென்தன் பண்ணுறேன்னு சொல்லி இந்த ஃபண்டு டீசென்ட்ரலைஸ் பண்ணி அனுப்புகிறார்ல, அதை வந்து திமுக இருக்கிற பரம்பரையாக இருக்கிற பல மாவட்ட அமைச்சர்கள் மாவட்ட செயலர்கள் எதிர்த்தார்கள். ஆனால் தலைமையினுடைய உத்தரவுக்கு இணங்க அதை ஏற்றுக்கொண்டார்கள். எனவே அவர் தான் நீ இனி முடிவு பண்ணோம். இப்படி வந்து நம்ம வந்து ஒவ்வொரு புதுசு புதுசாக கண்டுபிடிக்கிற திட்டம் தனக்கு வலிமை சேர்க்கும் என்றால் அது தனக்கு பலவீனமாக இருப்பது என்பதை செந்தில் பாலாஜி தான் உணரணும். ஒரு வழி இல்லை. அதாவது அவர் ஆட்சிக்கு ஒரு தேர்தலுக்கு பிரச்சாரத்துக்கு கடைசி நாளில், நாங்கள் ஆட்சி பொறுப்பேற்போம், 10 மணிக்கு பொறுப்பேற்றால் 11 மணிக்கு மாட்டு வண்டிக்காரெல்லாம் போய் மணல் எடுத்துங்கன்னு சொன்னேன். கரூர் மாவட்டம், கரூர் மாவட்டத்தில் மணலில் வண்டியில் மணல் எடுக்கிற கோஷ்டி அதிகம் அந்த மாவட்டங்களில். அவங்கள ஓ இலவசம் மண் எடுக்க சொல்கிறாருன்னு நினச்சிக்கிட்டு போய் ஓட்டு போட்டாங்க, ஜெயிச்சாங்க. அந்த உள்ளூர் மாவட்டம் அதான் சொல்கிறேன், அவர் சிந்திக்கிற வேகம், அவர் செயல்படுகிற வேகம் அவருக்கே சிக்கலாக இருக்குது. சரி, அவர் இப்போ துறை மாற்ற போகிறாங்களா, அவர் வந்து முதலமைச்சர் வந்து ஒதுக்கி வைக்க போகிறாங்களா நமக்கு தெரியாது, பார்ப்போம். இல்லை, இதில் அவர் மேலே மத்திய அரசுடைய ரேடாரும் வந்து அவர் மேலே இதாக இருக்குது. அந்த வழக்கும் உச்சநீதிமன்றத்தில் ரொம்ப வேகம் எடுக்குது. சென்னை உயர்நீதிமன்றத்தில் முடித்து வைக்கப்பட்ட வழக்கு உச்சநீதிமன்றத்தில் போய் இப்போ திரும்ப வேகம் எடுக்குது. அந்த நெருக்கடியும் அவர் மேலே தொடர்ச்சியாக இருக்குது. ஸோ இந்த தேர்தல் நெருங்க இன்னும் அவர் மேலே கூடுதலாக ப்ரெஷராக இருக்க வாய்ப்பு இருக்காது. நிச்சயமாக நெருக்கடி இருக்கும். அந்த வேலை வாங்கி தருவதாக அவருடைய பெயரை சொல்லி யாரோ பணம் வாங்கி விட்டார்கள் என்ற குற்றச்சாட்டு. ஆனால் என்ன சொல்கிறாங்க, அவர் என்ன சொல்கிறாரு, நான் வாங்கலை, என்னுடைய தம்பி வாங்கலை, என்னுடைய உதவியாளர் வாங்கலை, அதிமுகவில் ட்ரேட் யூனியனில் இருக்கிற ஒருவர் என் பெயரை சொல்லி வாங்கி விட்டார்ன்றார். முதல்ல மறுத்தார், அப்புறம் வாங்கினார்னாரு, அது செட்டிலும் பண்ணிட்டார். ஸோ பணம் செட்டில் பண்ணதால் வழக்கு முடிந்து விட்டது அப்படின்னு நினைக்கலாம். ஆனால் அந்த 4.5 கோடி ரூபாய் செட்டில் பண்ணார்ல, அந்த 4.5 கோடி ரூபாய் கணக்கெடுத்து தான் இடி உள்ளே வராங்க. கண்டிப்பாக இந்த வழக்கை அண்ணாமலை என்ன செய்வார், இப்போ சிசிபியில் விசாரிக்க சொல்லி உத்தரவு போட்டிருக்காங்க உச்சநீதிமன்றம். அது வந்து விசாரித்தாலும் அது எப்படி முடியும், முடிந்தாலும் விடவே மாட்டார் அண்ணாமலை, எடப்பாடி விட மாட்டார். இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து சிபிஐ கேட்பாங்க. சிபிஐ வழக்கு கேட்டாங்கன்னா அவருக்கு நெருக்கடி தான். அவருடைய எதிர்காலம் கண்டிப்பாக சிபிஐயிடம் தான் இருக்கிறது. இந்த வழக்கில் அவரை எப்படியாவது லாக் பண்ணோம்னா அண்ணாமலை அவர்களும் எடப்பாடியும் முடிவு பண்ணுறாங்க. கண்டிப்பாக நெருக்கடி அவருக்கு நிச்சயம் உண்டு.